பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆமேன் அன்பானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பெருமாக்கியே இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவரை துதிக்கும்படியாய் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் இந்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றேன் ஆராதனைக்கு துவக்கமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி செபிப்போம் வல்லமையுள்ள ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வழிக்கின்ற இறைவனானீர் இருக்கிறீர் என்பதை என்னைப் பார்த்து உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா இக்கட்டான சூழ்நிலைகளில் இதோ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் ஒன்று கூடுகின்றோம் தேவரீர் நாங்கள் சமூகத்திலிருந்து எங்களை விளக்கிக் கொண்டு இல்லத்திற்குள்ளாக எங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு ஆனாலும் உம்மிடத்திலே ஒன்று சேரும்படியாய் இதோ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம் தேவரீர் இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஆண்டவரும் மீட்பெருமாகியே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்ரோம் பிதாவே ஆமேன் அன்பானவர்களே நாம் இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம் நாம் கடவுளை தொழுவோம் கடவுள் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கர்த்தர் உண்டு பணின நாள் இதிலே நாம் களிக்கூர்ந்து மகிழ கடவோம் கடவுள் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆண்டவரே எங்கள் உதறுகளை திறந்தரளும் அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக நாம் திரியேகை கடவுளை போற்றுவோம் சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே நீர் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன உன்னதத்திலே ஓ சொன்னா கர்த்தரை நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓ கடவுளே நீர் பரிசுத்தர் கடவுளே நீர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர் சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர் சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும் பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம் நமக்குள் உண்மையில்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர் நான் எழுந்து என் தகப்பிடத்திற்கு போய் தகப்பனை பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அல்லன் உம்முடைய பணியாளர்களில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது மனம் திரும்பி நற்செய்தியின் மேல் நம்பிக்கை வையுங்கள் நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆகையால் நாம் இருக்கின்ற இடங்களிலே முழங்கால் படியிட்டு மெளனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக சர்வ வல்லம் கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாம் பாவரிக்க ஜபத்தின் மூலமாய் ஏறெடுப்போம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளே செய்து வந்தோம் ஆம் ஆண்டவரே எங்களுக்கு அரசாங்கமும் மருத்துவர்களும் அறிவுறுத்தி இருந்த சமூக விளக்களையும் தனிமனித விளக்களையும் கடைப்பிடிக்காமல் இருந்து வந்தோம் ஆகவே எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் எங்களாண்டாக்கியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குதத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும் பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும்படி இனி தேவ பக்தியும் நீதியும் தென் தெளிந்த புத்தி முதல்வர்களாக நடந்து வந்து அரசாங்கம் எங்களுக்கு அறிவுறுத்துகின்ற அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆமேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கும் உள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிமித்த நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக ஆமேன் ஆண்டவரை ஆண்டவரை நாம் திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அப்போசலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜவம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போசலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அருள் நிறைந்த ஆண்டவரே வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது ஆம் ஆண்டவரே இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்கின்ற விசுவாசத்தோடு கூட இங்கே நாங்கள் ஒன்று கூடி வந்து தியானிக்கின்ற திருமறையின் சத்தியங்கள் அனைத்தும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற விசுவாச இறை மக்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கவும் ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்திற்கும் ஏற்புடையதாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பானவர்களே உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்புறமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் சிறப்பாக இந்த தருணத்திலே இந்த காணொளி காட்சியின் மூலமாய் ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக கடவுளை துதிக்கிறேன் ஆண்டவரை போற்றுகின்றேன் கடந்த ஓய்வு நாளின் பொழுது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் திருநாளாகிய ஈஸ்டர் திருநாளை நாம் அனுசரித்திருக்கிறோம் திருமறையிலே காணுகின்ற பொழுது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அங்கே என்ன நடைபெற்றது என்பதை தொடர்ந்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம் அப்படி திருமழையை நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க்குவிலே ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் அது என்னவென்று சொன்னால் நீங்கள் உலகெங்கும் சென்று எல்லா படைப்புகளுக்கும் நற்செய்தியை பறைசாற்றி பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி மார்க்கு பதினாறு பதினைந்திலே தெளிவாய் சொல்லுகிறார் அந்த உன்னதமான கட்டளைக்கு சாட்சி பகருகின்ற வகையிலே அப்போஸ்லர்கள் இரண்டாம் அதிகாரத்திலே வரலாற்றிலே ஒரு மாபெரும் நிகழ்வு உயிர்த்தெழுந்த ஆண்டவராலே உருவாக்கப்படுகிறது அது என்னவென்று சொன்னால் திருச்சபை உருவாகிறது உயிர்த்தெழுதலின் மூலமாக திருச்சபை இந்த உலகத்திலே உருவானது என்பதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் தொடர் அனுபவமாக நாம் பா காணுகின்றோம் அப்போசிலர்கள் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வாக்கியம் முதல் நாற்பத்தி ஏழாம் வாக்கியம் வரையிலும் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதி திருச்சபை எப்படி உருவானது என்பதை நாம் அங்கே தெளிவாக காணுகின்றோம் குறிப்பாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் இவைகளுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோடு இருந்த சீடர்களும் ஒரு இயக்கத்தை போல ஊர்கள் தோறும் நகரங்கள் தோறும் பயணம் செய்து அங்கே இருக்கின்ற மக்களுக்கு நற்செய்தி எடுத்துச் சொல்லி அவர்களை குணப்படுத்தினார்கள் சுகப்படுத்தினார்கள் இப்படி இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு இருந்த சீடர்களும் ஓர் இடத்திலே மட்டும் தங்கி இல்லாமல் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு இயக்கமாக இயேசுவின் இயக்கமாக அவர்கள் வழிநடந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இயேசுவின் இயக்கமாக இருந்தபொழுது அந்த இயக்கத்திலே அடிப்படை நபர்களாக இருந்து இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் அவருடைய சீடர்கள் இப்படிதான் பாடுகளும் மரணங்களும் துவங்குகின்ற வரையிலும் இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைது செய்த உடனேயே அதனுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது அதுவரையிலும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரோடு இருந்து உணவருந்தி தங்களை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதல் நிகழ்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்திலே ஏறக்குறைய உயிர்த்தெழுதலில் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன சொன்னதற்கு முன்பதாக கைது செய்யப்படுகின்றான் ஆகவே உயிர்த்தெழுதலுடைய மூன்று நாட்களும் அதற்கு முன்பதாக ஏறக்குறைய ஒரு மூன்று நாட்களும் ஆகவே இந்த திருமறை வரலாறுகளை கணக்கிடுகின்ற பொழுது ஏறக்குறைய ஐந்து முதல் ஆறு நாட்களுக்குள்ளாக ஒரு தலைகீழான மாற்றத்தை அங்கே காண முடிகிறது அதாவது அதுவரையிலும் வெளிப்படையாக இயேசுவோடு இருந்து மக்களுக்கு காட்சி அளித்து கொண்டிருந்த தைரியமான எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பிறகு எப்படி மாறிப்போனார்கள் என்று சொல்லி நாம் திருமறையை வாசிக்கின்ற பொழுது லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் ஆக்கியத்திலே அவர்கள் உணர்வு இல்லாதவர்களாய் மாறிப்போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அதாவது தங்கள் உடன் வருகின்றவர் தங்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர் யார் என்று புரிந்து கொள்ள முடியாத உணர்வற்றவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் இருபத்தி ஐந்தாம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது அறிவியலிகளாக அவர்கள் இருந்தார்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத அறிவியலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் மார்க்கு பதினாறாம் வாக்கியம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் மற்றும் பதிமூன்றாம் வாக்கியங்களை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை கூட அவர்கள் நம்ப முடியாதவர்களாய் நம்பிக்கை அற்றவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் குறிப்பாக அதை தொடர்ந்து வருகின்ற பதினான்காம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார் நம்பிக்கை அற்ற அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே தெளிவாக வாசிக்கிறோம் இப்படி இந்த ஆறு நாட்களுக்குள்ளாக அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் நம்பிக்கையற்றவர்களாய் அறிவியலைகளாய் காட்டி கொடுக்கின்றவர்களாய் ஓடிப்போனவர்களாய் மறுதளிக்கின்றவர்களாய் பயந்து ஒளிந்து கொள்ளுகின்றவர்களாய் அவர்கள் மாறிப் மாறிப்போனார்கள் என்பதைத்தான் திருமறை வரலாறு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது இது பாடுகள் மற்றும் மரணத்தினிடையே ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை இதற்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகின்றார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் அப்படி காட்சி அளித்த பிறகு ஒரு மாபெரும் மாற்றத்தை அவர்களிடத்திலே நாம் காண முடிகின்றது அங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் அப்போச நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கின்றபடி அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாங்களே சாட்சிகள் என்று அவர்கள் மாறுகிறார்கள் சிலர்கள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது பேதரு அநேக மக்களுக்கு முன்னிலையில் எழுந்து நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள் ஆனாலும் கடவுள் அவர்களை உயிர்பெற செய்தார் அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று சொல்லி மூன்று முறை மறுதளித்த பேதரு இங்கே மாபெரும் அருளுரையை அநேக மக்களுக்கு முன்பதாக அவர் நிகழ்த்துகின்றார் அதனாலே ஏறக்குரிய மூவாயிரம் பேர் அன்றைய தினம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை நாம் காணுகின்றோம் அது மாத்திரமல்லாமல் அப்போ சிலர்கள் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வாக்கியத்திலே வாசிக்கின்ற பொழுது பேதருவும் யோவானும் அங்கே இருந்த ஜெப ஆலயங்களுக்குள்ளாக தைரியமாக பிரவேசிக்கிறார்கள் மேல்வீட்டறையிலே ஒளிந்து கொண்டிருந்த சீடர்கள் அரைக்கதவை பூட்டிக்கொண்டு யூதர்களுக்கு பயந்ததினாலே ஒளிந்து கொண்டிருந்த சீடர்கள் இங்கே பேதருவும் யோவானும் தைரியமாக ஜெப ஆலயத்திற்குள்ளாக நுழைந்து அங்கே இருக்கின்றவர்களோடு கூட அவர்கள் உரையாடுகிறார்கள் இப்படி மரணமான சூழ்நிலையிலிருந்து பயந்து கொண்டிருந்தவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் உயிர்த்தெழுதின் அனுபவத்தை பெற்றதின் மூலமாக எல்லாருக்கும் முன்பதாகவும் தங்களை வெளிக்காட்டி ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதற்கு நாங்களே சாட்சிகள் என்று சொல்லி அங்கே வெளிப்படையாக அவர்கள் எல்லோரையும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள் அப்பொழுது நடைபெறுகின்ற ஒரு முக்கிய நிகழ்வு என்னவென்று சொன்னால் அப்போ சிலது இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வாக்கியத்திலே வாசிக்கின்ற பொழுது அன்றைய தினம் மூவாயிரம் பேர் கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை நம்புகிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் நாற்பத்தி ஏழாம் வாக்கியத்திலே இப்படி ஏற்றுக்கொண்டவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அனுதிலமும் சபையிலே சேர்ந்து கொண்டே வந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய நற்செய்தியின் மூலமாய் இன்று நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாக உருவாக்கியிருக்கின்ற திருச்சபை உருவான வரலாறு இதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இந்த பூமியிலே திருச்சபையை உருவாக்கியிருக்கிறது அதுவரையிலும் இயேசுவின் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருந்த வெறும் பனிரெண்டு நபர்களை மட்டும் வைத்து கொண்டிருந்த ஒரு சிறிய இயக்கம் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றது முதல் ஒரு மாபெரும் இயக்கமாக ஒரே நாளிலே ஏறக்குரிய மூவாயிரம் பேர் ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்திலே வழிநடத்தப்பட்டு திருச்சபையாக உருவாகிறார்கள் அணுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்கள் நாம் இங்கே தெளிவாய் வாசிக்கிறோம் இப்படி உயிர்த்தெழுதலின் அனுபவம் இந்த உலகத்திலே அதற்கு சாட்சியாய் வாழுகின்ற மக்களாகிய நம் திருச்சபை உருவாகிறதை நாம் காணுகின்றோம் இப்படி சீடர்கள் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்று உருவாக்கிய திருச்சபை இன்று நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு தாட்சியாய் நம்முடைய ஆலயங்களும் உயிருள்ள சாட்சிகளாய் நாமும் இந்த உலகத்திற்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்று ஒரு சிறிய கூட்டமாக இருந்த அந்த திருச்சபை அல்லது ஆண்டவருடைய இயக்கம் உயிர்த்தெழுதின் அனுபவத்திற்கு பிறகு ஒரு மாபெரும் வாழ்ந்து வளர்ந்து வருகின்ற திருச்சபையாய் இந்த உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிறது அதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றளவும் இன்னும் தொடர்ந்து உருவாக்கப்பட போகின்ற திருச்சபைகளுக்கு விசுவாசத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து அவருக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே வாழும்படியாய் வழி கொண்டே இருக்கிறது ஒரு இடத்திலே மட்டும் இல்லாமல் நிலையாக இல்லாமல் ஆங்காங்கே சிறு கூட்டமாக இயங்கிக் கொண்டிருந்த இயக்கம் ஒவ்வொரு இடங்களிலும் நிலையாக நின்று வளருகின்ற இயக்கமாக வாழ்வடைந்தது வாழுகின்ற ஆலயங்களாக ஒவ்வொருவரும் கோடான கோடி மக்களாய் இன்றைய நாளிலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய உயிர்த்தெழுதின அனுபவத்தை இன்றைய நாளிலே நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்று அவர்களிடத்திலே மாபெரும் மாற்றத்தை சீரர்களிடத்திலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் மாபெரும் மாற்றத்தை கொடுத்து திருச்சபையை உருவாக்கியது இன்று அந்த திருச்சபையின் விசுவாசிகளாய் உடன் விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மிடத்திலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாற்றத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உணர்வில்லாதவர்கள் எல்லாம் அறிவிலிகளாய் இருந்தவர்கள் எல்லாம் மாபெரும் மக்களாய் அநேகருக்கு சாட்சியாய் எழும்பி பிரகாசித்து இம்மட்டுமாய் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாய் அநேகர் வாழ்ந்து அநேகருக்கு வாழ்வளிக்கின்ற திருச்சபையை உருவாக்கினதைப் போல நம்மிடத்திலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாற்றத்தை அவருக்கு சாட்சியாய் வாழுகின்ற உண்மையான மாற்றத்தை நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆம் அன்பானவர்களே நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஈஸ்டர் திருநாளை மகிழ்ச்சியோடு கூட இல்லங்களில் இருந்து நாம் அனுபவித்திருக்கிறோம் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உரியது மட்டுமல்ல திருச்சபை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அன்று சீடர்கள் அந்த மகிழ்ச்சியை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய விசுவாசிகளாய் அநேகர் திருச்சபையிலே சேர்ந்து கொண்டே இருந்தார்கள் என்கிறதை போல நாம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அவர் கொடுத்திருக்கின்ற மகிழ்ச்சி அவர் கொடுத்திருக்கின்ற நல்வாழ்வை அநேகருக்கு எடுத்துச் சொல்லி மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து திருச்சபைகளை உருவாக்குகின்ற பாக்கியமான தருணத்திற்கு நேராய் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான மாற்றத்திற்கு நேராய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் அந்த மாற்றம் நம்மிடத்தில் நின்றுவிடக்கூடாது சீடர்கள் மூலமாய் உருவாக்கப்பட்ட அந்த மாபெரும் மாற்றம் அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதே மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்னும் அநேகருக்கு இந்த தொடர் மாற்றத்தை கொடுத்து அநேகரை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்கின்ற வார்த்தைக்கு சாட்சியான பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து வளர்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே உயிர்த்தெழுதிய அனுபவம் கொண்டு வந்திருக்கின்ற மாபெரும் நன்மையான வளர்ச்சியான மாற்றத்தை நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து சிறப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன் திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம் அன்பானவர்களே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வாடுகின்ற குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் இந்த கொள்ளை நோய் அநேகருக்கு பரவாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள் நீங்களும் தனி மனிதர்களாக மற்றவர்களிடத்திலிருந்து ஒதுங்கியிருங்கள் சமூக விளக்கலையும் கடைப்பிடியுங்கள் உங்களை எப்பொழுதும் பாதுகாப்போடும் சுத்தமாகவும் உங்களை பராமரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்போடு கூட வேண்டுகின்றேன் மேலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தங்களுக்கு உரிய உணவை பெற்றுக்கொள்ள முடியாமல் துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன் மேலும் நம்முடைய திருச்சபையும் இப்படி உணவில்லாத மக்களுக்கு தங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டி உதவி செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக புனித வெள்ளி அன்றைய தினம் முதல் ஈஸ்டர் தினம் வரையிலும் நம்முடைய திருச்சபை அநேக மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி உதவி செய்திருக்கிறது மேலும் அப்படியாகவே இந்த ஊரடங்கு உத்தரவு நிறுத்தப்படுகின்ற வரையிலும் அநேகருக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே பசியுற்றவர்களை அதிகமாக கண்ணோக்கி பார்த்து தன்னுடைய அதிசயங்கள் மூலமாய் அற்புதங்களின் மூலமாய் அவர்களுக்கு உணவளித்தார் இன்றைய நாட்களிலும் அந்த அற்புதமான ஊழியத்தை நாம் தொடருகின்ற பாக்கியத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஐந்து கிலோ அரிசி ஒரு லிட்டர் சமையல் எண்ணெய் ஒரு கிலோ துவரம்பருப்பு அரசாங்கம் வழங்குகின்ற ஒரு காய்கறி காய்கறிகள் அடங்கிய ஒரு பை இவைகள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு ரூபாய் ஐநூறு செலவாகிறது அப்படி நம்முடைய திருச்சபையின் மூலமாய் பசித்தோருக்கு உதவி செய்வதற்காக நான் உங்களிடத்திலே அன்போடு கூட வேண்டுகின்றேன் ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு செலவாகின்ற ஐநூறு ரூபாய் என்கின்ற அந்த தொகையை நீங்கள் குடும்பங்களாகவும் தனிப்பட்ட நபர்களாகவும் நீங்கள் திருச்சபை நடத்தில் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் ஒரு குடும்பங்களுக்கோ இரண்டு குடும்பங்களுக்கோ அல்லது அதிகப்படியான குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற வகையிலே உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டும்படியாக உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன் ஏற்கனவே நான் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற கைபேசியின் வாயிலாக அநேகருக்கு வாட்ஸ்அப் மூலமாக இவ்வாறு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி செய்தி அனுப்பியிருந்தேன் கடவுளுடைய மகா பெரிதான கிருபையினாலே தூய ஆவியானவரை வழிநடத்துதலின்படி இந்த செய்தி தெரிவிக்கப்பட்ட அரை மணி நேரத்திற்குள்ளாகவே ஏறக்குரிய பதிமூன்று நபர்களுக்கு மேலாக தங்களால் முடிந்த மட்டும் உதவிகளை கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே இதை குறித்த மேலும் விவரங்களுக்கு நம்முடைய இப்பொழுது நீங்கள் ஸ்கிரீனிலே பார்த்து கொண்டிருக்கின்ற ஆயர் செயலர் பொருளர் ஆகியோருடைய எண்களிலே தொடர்பு கொண்டு அதன் மூலமாய் நீங்கள் உதவிகளை செய்வதற்கான வழிவகைகளை உருவாக்கிக் கொள்ளலாம் அல்லது குருசேகர குழு உறுப்பினர்கள் மூலமாக அவர்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதவிகளை திருச்சபை நடத்திலே சென்றடையும்படியாய் நீங்கள் உதவி செய்யலாம் ஆகவே பசித்தோருக்கு உணவளிக்கின்ற உன்னதமான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இந்த தருணங்களில் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து இந்த ஊழியத்திலே நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன் நம்முடைய காட்சியிலே தெரிகின்ற எண்களிலே நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்குறித்த விவரங்களை பெற்று உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன் மேலும் இந்த ஊரடங்கு உத்தரவு முடிகின்ற வரையிலும் எல்லா ஓய்வு நாள்களிலும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு நம்முடைய ஆலய ஆராதனை யூடியூப் மூலமாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை தெரிவித்து கொள்ளுகிறேன் ஆகவே உங்களுக்கு அறிவிப்புகள் வந்தாலும் வராவிட்டாலும் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு முப்பது மணிக்கு சிஎஸ்ஐ வெஸ்லி சர்ச் பூந்தமல்லி என்கின்ற என்கின்றதை உங்களுடைய யூடியூபில் நீங்கள் டைப் செய்து நம்முடைய ஆலய ஆராதனை ஒளிபரப்புகளை நேரடியாக நீங்கள் காணும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன் மேலும் இந்த ஊரடங்கினுடைய அல்லது கொள்ளையினுடைய பாதிப்புகள் தொடராத வண்ணம் மக்கள் நல்வாழ்வு அடைந்து விரைவிலேயே இயல்பான வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஊக்கமாக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன் ஜபம் செய்வோம் நிறைந்த ஆண்டவரே இதோ ஊரடங்கு மற்றும் உலக அடங்கு சூழ்நிலையில் நாங்கள் இந்த ஆராதனின் மூலமாய் உம்மை நோக்கி பார்க்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே இதோ இந்த சுகவினத்தின் மூலமாய் பரவி வருகின்ற இந்த கொள்ளை நோயின் மூலமாய் அநேக மக்கள் பாதித்திருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே தங்களுக்கு அருமையானவர்களை இப்பன் மூலமாக இழந்து வாடுகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அந்த ஆத்துமாக்கள் உம்முடைய சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை கண்டடைவதற்கு எம் ஆண்டவர் கருவி செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஆம் ஆண்டவரே இது இன்னும் அதிகமாக அநேகருக்கு பரவாமல் இருப்பதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற அனைத்து உத்தரவுகளையும் நடைமுறைகளையும் ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கடைப்பிடித்து ஆண்டவரே வாழ்வதற்கு தேவையான மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீர் கிருபையாய் கட்டளையிடும் இப்பொழுதும் மருத்துவமனைகளிலே சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே தகுந்த சிகிச்சைகளை ஒவ்வொருவரும் பெற்று ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே சுகம் பலனை அவர்கள் அடைவதற்கு எம்மாண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜபிக்கிறோம் அப்பா ஆம் ஆண்டவரே நேர் கிருபியாயிறங்கும் இதன் மூலமாய் வருத்தங்களையும் துன்பங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நபர்களையும் குடும்பங்களையும் எம்மாண்டவர் ஆறுதல் படுத்துவீராக உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் தாங்கிக் கொள்ளட்டும் ஆம் ஆண்டவரே பசியுற்றோருக்கு உம்முடைய ஊழியத்திலே உணவு அளித்த உன்னதமான ஊழியத்தினர் செய்ததைப் போல நாங்களும் கூட இதோ இந்த பூமியிலே அப்படிப்பட்ட உன்னதமான திருப்பணியை திருச்சபையாய் உம்முடைய விசுவாசிகளாய் நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே உம்மை அதற்காக போற்றுகின்றோம் துதிக்கின்றோம் அப்பா அநேக உள்ளங்களை மாண்டவனை எழுப்பி தாரும் ஆ மாண்டவரே அநேக இடத்திலிருந்து நாங்கள் உதவிகளை பெற்று அநேக மக்களுக்கு பசி ஆற்றுவதற்கு உம்முடைய உன்னதமான ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஏ மாண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் அப்பா இம்மட்டுமாய் இதற்காக உதவி செய்து காணிக்கை அளித்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் உம்மை துதிக்கின்றோம் அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றவையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ஆம் ஆண்டவரே இப்பொழுதும் கூட நாங்கள் சத்தியத்திலே கேட்ட வண்ணமாக உம்முடைய உயிர்த்தெழுதல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்விற்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் அநேக மக்களை உம்மண்டையிலே நாங்கள் வழிநடத்துவதற்கு எங்களுடைய வாழ்க்கை நீர் வழிநடத்தும்படி நோக்கி நாங்கள் சுபிக்கிறோம் எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல அவனுடைய விசுவாச வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் எம் மாண்டவர் பலப்படுத்தும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் இதோ இந்த செய்தியை இந்த ஆராதனையை ஆண்டவரே கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தின் வேண்டுதல்களையும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பதற்கு என் செவிகள் தெரிந்திருக்கிறது என்று சொன்னீரே அப்படியாயம் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தின் வேண்டுதல்களை கவனித்து கேட்டு நன்மையான பதில்களை ஆசிர்வதி பெற்ற பதில்களை எம்மாண்டவர் தரும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உம்முடைய மகிழ்ச்சியை சமாதானத்தை ஆசீர்வாதத்தை எம் ஆண்டவர் அருள்வீராக உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வரட்டும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அவர் உங்கள் தாவியோடும் இருப்பாராக தெய்வீக சமாதானத்தோடே இல்லங்களிலே நாம் தங்கியிருப்போம் ஆண்டவருடைய திருப்பெயராலே ஆமேன்